ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆன்லைனில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் தமிழ் டுட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா irctc.co.in. இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். இதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வெப்சைட்குள்ளே போவோம். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லாகின் பக்கத்தில் ரிஜிஸ்டர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கில் ரிஜிஸ்டர் ஃபார்ம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், இதில் செக்யூரிட்டி க்வெஸ்சன் கேட்கும். இதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடுத்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் நார்மலாக, ஹிந்தினா ஹிந்தி, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் வந்து நார்மலாக மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், இங்கே ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கவர்மெண்ட் ஸ்டாப்னா கவர்மெண்ட் ஸ்டாப், ப்ரைவேட்டா பப்ளிக்கா, அது கொடுத்துட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி வந்து இந்தியா, மெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், நேஷ்னாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிடென்சியில் அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இது நார்மலாக ஃபில் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேபிச்சா லாஸ்ட்டாக வந்து கேப்பிச்சா என்டர் பண்ணிக்கணும். இங்கே இருக்கு பாருங்கள், கேப்பிச்சா என்டர் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரி பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தோனாக்கில் ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இப்போது லாகின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ரெட் கலரில் லாகின், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்பிச்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்பிச்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் சைன் இன் கொடுங்க. ஸோ லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து தர்மபுரி கொடுக்குறேன். நம்ம டைப் பண்ணும்போது கீழே வரும், அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. தர்மபுரி, டூ வந்து திருநெல்வேலி, ஸோ திருநெல்வேலி ஃப்ரம் வந்து தர்மபுரி, டூ வந்து திருநெல்வேலி. அது கொடுத்ததுக்கப்புறம் என்னைக்கு டேட்டில் புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17th செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வேணுனா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கில் நார்மலாகவே ஆல் கிளாஸஸ் விட்டுருங்க. இப்போது அங்கே ஃபைன் ட்ரெயின்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து பவுண்ட் ஆயிருக்கு, நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் மட்டும் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி, டெஸ்டினேஷன் வந்து திருநெல்வேலி, ஜேர்னி ஆஃப் கிளாஸஸ் வந்து ஆல் கிளாஸஸ் இருக்குது, டேட் வந்து அக்டோபர் 17th. இங்கே நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து எத்தனை பேருக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மாடிஃபை சர்ச் கொடுத்துருங்க. ஸோ ஓகே, இப்போது நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இது கிளாஸ். ஸோ நான் ஸ்லீப்பர் கிளாஸை வந்து புக் பண்ண போகிறேன். இங்கே செக் அவைலபிலிட்டி அண்ட் ஃபேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கலாம். ஸோ 23 அன்னைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, 162 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, மற்றதெல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து புக் நவ், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கில் இங்கே வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ மூணு பேர் நான் செலக்ட் பண்ணதுனால மூணு பேர்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நேமு, இங்கே ஏஜ், அடுத்து ஜெண்டர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோயரா, மிடிலா, அப்பரா இல்லை சைட் அப்பரா இருக்கும். நான் லோயர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான்,
ஸோ பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த்ஸ் ஆர் அலாட்டட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா புக் ஒன்லி இஃப் டூ லோயர் பர்த்ஸ் ஆர் அலாட்டட், அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்காவது லோயர் பர்த் வந்து கொடுக்க சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிவிட்டு இது ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே வந்து மொபைல் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட், மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த மொபைல் நம்பர் அப்படியே வந்திருக்கு, இல்லை வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணாலையும் சேஞ்ச் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கேப்பிச்சா இருக்கும், கேப்பிச்சா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்பிச்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ புக்கிங் கொடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் ட்ராவலிங் பேசஞ்சர்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அவைலபிள் டிக்கெட்ஸ், ஸ்லீப்பர் கிளாஸஸ், ஜென்ரல் கோட்டா, த்ரீ ட்ராவலர்ஸ். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ புக்கிங் கொடுத்தீங்கனாக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் வேணால் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பீம் ஆப் ஏதாவது இருந்ததுனாக்கலாம். இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெபிட் கார்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதில் அஞ்சு பேங்க்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் செலக்ட் பண்ணுறேன். இதில் மேக் பேமெண்ட் போய்ட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கார்டு நம்பர், யுவர் நேம், ஸோ எக்ஸ்பைரி டேட்டு, இயரு, ஏடிஎம் பின் நம்பர், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்பிச்சா. என்டர் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியது 782, த்ரீ ட்ராவல்ஸுக்கான டிக்கெட். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பே பண்ணோனாக்கள் பேமெண்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாம்பிள் டிக்கெட் வந்து இப்படி இருக்கும். இங்கே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர் இருக்கும், இந்த நம்பர் இருந்தால் போதும், டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோனாக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும், அந்த எஸ்எம்எஸ் காமிச்சா போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள்.